எல்லாமே லீவ். அதனால நாம எங்கயாவது வெளிய போலாம். அம்மா நாளைக்கு எதுக்காக லீவ்? உனக்கு தெரியாதா நாளைக்கு சாட்டர்டே. சாட்டர்டேனா வீக்கெண்ட் லீவ். அதனால நாளைக்கு நாம எல்லாரும் ஜாலியா வெளிய போறோம். நான் எப்படி இத மறந்தேன்னு எனக்கே தெரியல. பரவால விடு, அத நான் ஞாபகப்படுத்திட்டல்ல. ஒரு விஷயம் தெரியுமா, நான் இதுவரைக்கும் மறந்ததே இல்ல. பரவால விடு, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி யோசி. ஜோஷ் எங்க போலாம் நீயே சொல்லு. நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ட பாக்க போறேன், அவர்கிட்ட ட்ரெய்னிங் எடுக்கணும். எனக்கு அந்த வழியும் இல்ல, உன் கூட வரலாமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, எது வந்தாலும் சீக்கிரமா யோசி. நீ என்ன பண்ண போற ஜோ? ஜோ என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். நாம இங்க எல்லாம் வெளிய போய் செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா, நாம டெய்லி இங்க தான இருப்போம், ஒரு சேஞ்சுக்காக வெளிய போலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். இதுக்கு நானும் ஓகே. ஓகே, நானும் வரேன். அது சரி, இப்ப எங்க போறே? இதுக்கு வேண்டிய சில ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு வரேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க குழந்தைகளா. இந்த வீக்கெண்ட் ஹாலிடேவை நாங்க எல்லாரும் வெளிய போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். அக்சுவலா நாங்க இங்க இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால வெளியில போய் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஓ இல்ல மிஸ்டர் மால்கம், நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறோம். நாங்க இந்த ஸ்கூல்லயே இருக்கோம் இல்லையா, வெளிய போனா எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், இங்க போர் அடிக்குது. ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். கில்பர்ட், என்ன பேசாம இருக்கற? இவங்க சொல்றத கேட்ட இல்ல? ஆமா ஆமா கேட்டேன், ஆனா இவங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அதே நாங்க தான் சொல்லணும். மறுபடியும் உங்களுக்கு லீவே கிடைக்காது. ஒரு நாள் எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கனா ரொம்ப ஜாலியா இருக்கும் சார். இல்லனா நீங்க என்ன சொல்றீங்களோ அத நாங்க செய்றோம். ஓ அப்படியா? இல்ல, அவன் சும்மா ஃபார்மல் அடிக்கு தான் சொன்னான். சாரி கில்பர்ட், இவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அத செய்து கொடு, புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கனே எனக்கு சுத்தமா புரியல. டை நல்லா இருக்கு. அவர் வேற ஏதோ சொல்லல, நாங்க வெளிய போறதுக்கு இல்ல ஏற்பாடு பண்ண சொன்னாரு. இருந்தாலும் நான் முடிவு செய்ய எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓ ப்ளீஸ் கில்பர்ட், இவங்களுக்கு தேவையான உதவியை நீ செஞ்சு கொடு. எதுக்கு இந்த ஆளு குழப்புறான்? சொன்னது கேட்டது இல்ல? ஓ கேட்டுச்சு, நான் அதை செஞ்சு முடிச்சிடறேன். சீக்கிரம் ஏற்பாடு செய்ய. வேற ஒண்ணு சந்தேகம் இல்லையா? இல்ல. உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எனக்கு எதுவும் தேவையில்ல, எனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கிக்கிறேன். பார்ட்டி எல்லாம் தனித்தனியா செலிப்ரேட் பண்ண கூடாது. முடியாது. உனக்கு என்ன ஆச்சு, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ற? என்னோட பழைய ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றத தான் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இப்போ அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு வேணாம், என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஜூஸ். ஓகே, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட்டும் கேக்கும் அரேஞ்ச் பண்றேன். ஜூ, உனக்கு சாண்ட்விச்னா பிடிக்கும்ல? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பஃப்ஸ் தான் பிடிக்கும்னா அதை வாங்கிக்கிறேன். வேற ஏதாவது வேணும்னாலும் முன்னாடியே சொல்லுங்க, வாங்கிக்கலாம். இந்த டீமுக்கு இவ லீடரா இருக்க முடியாது. எங்க என்ன புடி பார்க்கலாம், சீக்கிரம் ஓடி வா. நான் இந்த பார்ட்டிக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. குழந்தைகள் ஏற்பாடு செய்யற பார்ட்டி நாம போய் தான் ஆகணும். ஆனா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு யாருமே வரலையே. நீ அவங்கள கூப்பிட்டுக்க மாட்டே? நான் இன்வைட் பண்ணலனாலும் வரணும். கூப்பிடலன்னா யாருமே வர மாட்டாங்க, அத புரிஞ்சுக்க முதல்ல. சரி, இப்ப போலாமா வேண்டாமா? இல்ல இல்ல, கண்டிப்பா போய் தான் ஆகணும். எல்ல
எல்லா அட்ரஸும் இருக்கு. ஓ இங்க வந்து பாரு. நீ வழி விட்ட தானே? இந்த இத பாரு. ஓ இந்த சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. பயமா இருக்கா? இதெல்லாம் பயப்பட கூடாது புரியுதா? ஆமா இந்த காஸ்டியூம் செய்ய இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணல. அந்த கதெல்லாம் உனக்கு எதுக்கு? வேணும்னா எடுத்துக்க. இல்ல எனக்கு வேணாம். உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்க. இந்த காஸ்டியூம் செஞ்சு பயமுறுத்தலாம். வேணும்ன்றத நீ எடுத்துக்க. சரி நான் எடுக்கறேன். இது போட்டா எனக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கும். சரி வா நம்ம சீக்கிரம் போகலாம். ஜோஸ் காஸ்டியூம் எடுக்க போனா இன்னும் வரவே இல்லையே. இந்த காஸ்டியூம் எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குல்ல? ஆ சூப்பரா இருக்கு. ஜோ நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்து பாளோ. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு. ஆ கண்டுபிடிச்சிட்டேன். சரி வா போலாம். ஹே நாங்க தான். நான் உண்மையிலே பயந்து போயிட்டேன். பரவாயில்ல விடு. ஆனா இது உண்மையிலே பயமா இருக்குல்ல? ஜோ உன்னோட காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். உங்களது நல்லா தான் இருக்கு. நான் உண்மையா தான் சொல்றேன். சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டி முடியற வரைக்கும் இவளோட சேட்டையே தாங்க முடியாது. பரவாயில்ல விடு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்கூலின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓ சூப்பர். சும்மா சொல்ல கூடாது விக்டோரியா, நீ கலக்கிட்ட. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஓ ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க வேற ஏதும் காஸ்டியூம் போடலையா? ஏ இது உனக்கு பிடிக்கலையா? இது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்களே. நான் எப்படி வந்திருக்கேன் பாத்தீங்களா? உண்மையே சொல்லணும்னா நல்லா தான் இருக்கு. இன்சல் பண்ண கூடாது. அது எனக்கும் தெரியும். ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க நாம கொண்டாடுவோம். பாரு வேடுமா.
அது வந்து பொம்மை மாதிரி இருக்கு. பொம்மை இல்ல. ஜோஷ், அது நீ தானே? நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க இருக்கேன். நீங்க அவன பாத்தீங்களா? இல்லையே. எல்லா டீச்சர்ஸும் போயிட்டாங்க. மிஸ்டர் மால்கம், மிஸ்டர் கில்பர்ட் யாருமே இல்ல. நாம இப்ப என்ன பண்றது? என் கூட வாங்க, மறுபடியும் போய் அவங்களை கூட்டிட்டு வரலாம். இந்த பார்ட்டி ரொம்ப சொதப்பல் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதுதான் மிஸ்டர் மால்கம் மூக்குல போட்டிருந்தாரு. இது கில்பர்ட்டோடது. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேக்குது. அது வந்து எல்லாரும் இங்க போயிட்டீங்க. மிஸ்டர் மால்கம், ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. எல்லாரும் கை கட்டிக்கிட்டே வாங்க.
காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் ஜோஷ். சரி, அதை வச்சுட்டு வா. இதோ வந்துட்டேன். ஜோஷ், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. ஜோஷ், நாங்க உங்களை பயமுறுத்திட்டோம். ஓகே, அதுக்காக இவ்ளோ பயங்கரமாவே எங்களை பயமுறுத்தது. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயம். எங்க கிட்ட எவ்வளவு தைரியம் இருக்குன்னு செக் பண்ணீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சின்ன பசங்களான உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நாங்க சோதிச்சு பார்த்தோம். நீங்க தைரியமான பசங்கங்கறத நிரூபிச்சிட்டீங்க. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறேன். அந்த பார்ட்டிக்கு நம்ம சைலண்டா போணும். குமாரே, குழந்தைகளா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் இத செஞ்சோம். வேற யாராவது இருந்தா பயத்துல செத்தே போயிருப்பாங்க. ஆனா நீங்க தைரியமா சமாளிச்சு தைரியசாலி குழந்தைகள் தான் நிரூபிச்சிட்டீங்க. இந்த மனோதைரியம் தான் உங்களுக்கு எப்பவுமே வேணும். எப்பவும் பயப்படவே கூடாது. நான் சொல்றத புரிஞ்சுகிட்டீங்களா? ஓகே, என்ன அமைதியா இருக்கீங்க, வாங்க செலிபிரேட் பண்ணுவோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு விளக்கம் வேற சொல்றீங்களா? பார்ட்டில எல்லாமே நல்லா இருந்தது. நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இப்போ நாட போறேன் டான்ஸ்.
உனக்கு மட்டும் இல்ல, வேகமா போன டிரைவருக்கே தலை சுத்தும்.